ஒரு வில்லனோடு நேரடியாக மோதுகிற காட்சி என்றாலும் ஒரு சண்டை கலைஞர்கள் 10 பேருக்கு வாழ்வளிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு 10-12 பேரோடு மோதுகிற மாதிரியான காட்சியை அமைக்க சொல்வார். கதாநாயகன் கதாநாயகிக்கு மட்டுமே பாடல் காட்சி என்றாலும் கூட அதில் இந்த கோஷ்டி குரூப் டான்ஸ் வேண்டும் என்று ஒரு 15-20 நடன கலைஞர்களுக்கு வாழ்வளிப்பார். இப்படி திரையுலகை வாழ வைத்ததால் தான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பெயரும் புகழும் இருந்தது, மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய செல்வாக்கு இருந்தது. 1930-40களில் அவர் ஒரு தேசியவாதியாகவே இருந்தார். அவர் கதர் ஆடை அணிந்து கதர் பக்தி மிக்கவராகவே இருந்தார். ஆனால் காந்தியடிகள் மீது அவருக்கு மிகப்பெரிய ஈடுபாடு இருந்தது. ஆனால் அந்த 40களிலே காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாடுகள் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மன வருத்தத்தை அளித்தது. உதாரணத்திற்கு அன்றைய தினம் காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய மாநாட்டிலே அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவரை தேர்ந்தெடுப்பதற்காக ஒரு தேர்தல் நடைபெறுகிறது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நிற்கிறார், அவரை எதிர்த்து பட்டாபி சீதாராமையர் நிற்கிறார். பட்டாபி சீதாராமையர் தோல்வியுற்று நேதாஜி காங்கிரஸ் தலைவராக தேர்வு செய்யப்படுகிறார். உடனே மகாத்மா காந்தி சொல்லியிருக்கிறார், பட்டாபி சீதாராமையா தோல்வி என்னுடைய தோல்வி என்று. ஏனென்றால் இவருடைய வேட்பாளராக இவருடைய சார்பாகத்தான் அவர். அப்போது மரியாதைக்குரிய திரு எம்ஜிஆர் அவர்கள் இதை தன்னுடைய நாணியன் பிறந்தேன் என்கிற அந்த வாழ்வியல் அந்த தொடரிலே அவர் பதிவு செய்திருக்கிறார். காந்திக்கு கூட இப்படி பாரபட்சம் இருக்கிறதா? ஒரு மிகப்பெரிய தேசபக்தி மிக்க நேதாஜியினுடைய வெற்றியை கூட அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே என்று ஒரு மன வருத்தம் புழுக்கம் இருக்கிறது. அந்த 40களின் இறுதியிலே தான் திராவிட கட்சியின் மீது ஒரு ஈர்ப்பு மரியாதைக்குரிய திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு வருகிறது. அன்றைய காலகட்டங்களில் மரியாதைக்குரிய திரு கருணாநிதி அவர்கள், மறைந்த நாவலர் நெடுஞ்செழியன் அவர்களோடெல்லாம் உரையாடுகிற வாய்ப்புகள் கிடைக்கிறது. அந்த காலகட்டங்களில் பேரறிஞர் அண்ணாவனுடைய நூல்களையும் படிக்கிறார். அப்போது தான் அண்ணாவனுடைய அந்த பணத்தோட்டம் என்ற நூலை படித்து ஏழை எளிய சாதாரண பாமர மக்களுக்கான ஒரு அரசியல் இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்று தன்னை அதிலே ஐக்கியப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். 1952 டிவி நாராயணசாமி என்கிற திராவிட முன்னேற்ற கழகத்திலே அன்றைய தினம் முக்கிய பிரபல நடிகராக இருந்த டிவி நாராயணசாமி அவர்கள் அழைத்து சென்று பேரறிஞர் அண்ணா அவர்களிடம் அறிமுகப்படுத்தி இவர் திராவிட முன்னேற்ற கழகத்திலே தன்னை இணைத்து கொள்ள விரும்புகிறார் என்ற பேரறிஞர் அண்ணா அவர்கள் மிகுந்த உற்சாகத்தோடும் அவர் மகிழ்ச்சியோடு இவரெல்லாம் நிச்சயம் நம்முடைய கட்சிக்கு தேவை என்று அழைத்து வருகிறார். அந்த காலகட்டங்கள் தான் அன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த மரியாதைக்குரிய நடிகர் திலம் சிவாஜி கணேசன் அவர்கள் திருப்பதி சென்று வந்ததால் அவரை கிண்டலும் கேலியும் செய்தார்கள். திருப்பதி கணேசா என்று கிண்டலும் கேலியும் சொன்ன அவர் மன வருத்தத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகி தன்னை காங்கிரஸில் ஐக்கியப்படுத்திக் கொள்கிறார். அதே காலகட்டங்களில் தான் மரியாதைக்குரிய திரு எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வருகிறார். நீங்கள் அந்த 50-60களே தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் கட்சியை சிவாஜி கட்சி என்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தை எம்ஜிஆர் கட்சி என்றும் சொல்வார்கள். எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே தன்னை இணைத்து கொண்ட பிறகு இந்த திமுகவினுடைய கொள்கைகளை, கொடியை, அந்த கட்சியின் சின்னத்தை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சென்ற மிகப்பெரிய வெற்றிக்கு சொந்தக்காரர் மரியாதைக்குரிய திரு எம்ஜிஆர் அவர்கள் தான். அதை பேரறிஞர் அண்ணா அவர்களே பலமுறை ஒப்புக்கொண்டிருக்கிறார். தன்னுடைய திரைப்படங்களிலே கருப்பு சிவப்பு வண்ண உடைகளை அணிவார். அவர் அணிந்திருக்கிற பெல்ட்டிலே கருப்பு சிவப்பு இருக்கும், அவர் வைத்திருக்கிற பர்ஸிலே கருப்பு சிவப்பு இருக்கும். உதாரணத்துக்கு கொண்டு சொல்ல வேண்டுமென்றால் 1957 வெளிவந்த சக்கரவர்த்தி திருமகள் படத்திலே மரியாதைக்குரிய பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவருடைய பெயரே உதயசூரியன் தான். திமுகவனுடைய உதயசூரியன் சின்னத்தை மக்களுக்கு கொண்டு செல்வதற்காக தன்னுடைய பெயரையே உதயசூரியன் என்று அதிலே வைத்திருப்பார். 1958 வெளிவந்த நாடோடி மன்னன் திரைப்படத்தில் அந்த எம்ஜிஆர் பிக்சர்ஸனுடைய எம்பளம் சின்னம் என்பார்களே, அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருப்பு சிவப்பு கொடியை ஒரு கணவன் மனைவி கைகளிலே ஏந்தி நிற்பது போல இருக்கும். அன்றைய தினம் காங்கிரஸ் ஆட்சியாளர்கள், காங்கிரஸிலே இருந்த பல பிரமுகர்கள் அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். சென்சாரும் கூட அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். திரைப்படத்திலே கட்சி கொடியை காட்டக்கூடாது என்று இதற்காக கோர்ட்டுக்கும் சென்றார்கள். மரியாதைக்குரிய திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு என்ன வழி என்று கண்டுபிடித்து வழக்கறிஞர்கள் அழைத்து பேசிய போது கேரள மாநிலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொடியை திரைப்படத்திலே பயன்படுத்தியதை பார்த்து அந்த காரணத்தை சொல்லி இதை அனுமதி வாங்கினார். அன்றைய தினம் ஆட்சி கட்சியாக காங்கிரஸ் பேரியக்கம் இருந்த பொழுது அதற்கு நேர் எதிரடியான ஒரு அரசியல் இயக்கத்தில் இருந்து எதற்கும் பயப்படாமல் தன்னுடைய கருத்துக்களை பாடல்களிலும் சரி அந்த காட்சி அமைப்புகளிலும் சரி
திராவிட முன்னேற்ற கழகத்தை முன்னிறுத்திய அவர் செய்தார். பல சந்தர்ப்பங்களிலே அவர் இந்த கட்சிக்காக, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சிக்காக, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு வங்கியை அதிகரிப்பதற்காக பல்வேறு பொதுக்கூட்டங்கள் அவர் சென்று பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார். பல சந்தர்ப்பங்களிலே பலமுறை அது பதிவாகவும் இருந்திருக்கிறது. பிறகர் அண்ணா அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு சென்ற பொழுது, ஒரு மாலை பொழுதிலே சாலையோரம் காரை நிறுத்திய பொழுது, அங்கே பணி முடித்து வயல்வெளிகளை வேலை பார்த்த பொதுமக்கள் ஓடி வந்து அந்த காரிலே கட்டப்பட்டிருந்த அந்த கருப்பு சிவப்பு கொடியை பார்த்து பேரறிஞர் அண்ணாவிடமே கேட்டிருக்கிறார்கள், நீங்கள் எம்ஜிஆர் கட்சியா என்று. உடனே அந்த காரில் இருந்த என் வி நடராஜன் போன்றவர்கள், ஏ யார் தெரியுமாப்பா என்று அவர்கள் குரலை உயர்த்திய போது அண்ணா அவர்களை அமைதிப்படுத்திவிட்டு, ஆமாம் ஆமாம், நாங்கள்லாம் எம்ஜிஆர் கட்சி தான், நீங்கள் உங்களுக்கு எம்ஜிஆரை பிடிக்குமா என்றபோது அங்கே சுற்றி இருந்த ஒரு 10-15 தொழிலாளிகள், எம்ஜிஆர் என்றால் எங்களுக்கு உசுறு, நீங்கள் எம்ஜிஆரை நேராக பார்த்தா எங்கள் ஊருக்கு வர சொல்லுங்கள் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அப்பொழுது அண்ணா அவர்கள், அந்த மக்களெல்லாம் நான் நிச்சயம் அந்த பகுதிக்கு அனுப்பி வைக்கிறேன் என்று சமாதானப்படுத்தி அனுப்பிய பிறகு தன்னுடன் வந்த சக தோழர்களிடம் சொல்லியிருக்கிறார், கிராமப்பகுதிகளிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்டு சென்றதில் எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். அந்த அளவிற்கு கட்சிக்காக 1957 தொடங்கி 1957, 1962, 1962, 1971 இந்த 4 தேர்தல்களிலும் மிகப்பெரிய அளவில் திமுகவின் வெற்றிக்காக உழைத்தவர் பொன்வனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் என்பது உலகறியும்.